பாலிவுட் சினிமாவில் குட்டி நட்சத்திரமாக அறிமுகமாகி தெலுங்கு கன்னட மொழிகளில் கதாநாயகியாக நடித்து வந்தவர் ஹன்சிகா மோத்வானி. தமிழில் 2011 தனுஷ் நடிப்பில் வெளியான மாப்பிள்ளை, ஜெயம் ரவியின் எங்கேயும் எப்பொழுதும் போன்ற படங்களில் நடித்து அறிமுகமாகியிருக்கிறார். அதன்பின் விஜய், சூர்யா, விஷால், சிம்பு, ஆரியா உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு தமிழ் தெலுங்கு சினிமாவில் டாப் நடிகையானார். இடையில் சிம்புவுடன் காதலில் இருந்து அதன் பின்னர் பிரிந்துவிட்டார். உடல் எடையை ஏற்றி அதன் பின் மீண்டும் ஒல்லியாக மாறி வந்த ஹன்சிகா தன்னுடைய 50th படமான மகா படத்தில் நடித்து ரீ என்ட்ரி கொடுத்தார். தற்பொழுது வரிசையாக படங்களில் கமிட் ஆகி வந்த ஹன்சிகா கடந்த ஆண்டு இறுதியில் சோஹல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்பும் கமிட் ஆகிய படங்களில் நடிக்க ஆரம்பித்த ஹன்சிகா கிளாமர் போட்டோ ஷூட்டையும் விடவில்லை. இன்று அவரது 32nd பிறந்த நாளை குடும்பத்துடன் வெளிநாட்டில் கொண்டாடி வருகிறார் நடிகை ஹன்சிகா. இந்த நிலையில் நடிகை ஹன்சிகாவின் மொத்த சொத்து மதிப்பு 45 கோடிக்கும் மேல் இருப்பதாகவும், ஒரே வருடத்தில் 5 கோடி வரை சம்பாதித்ததாகவும், ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் முதலீடும் செய்து வருகிறார் என்றும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ராஜஸ்தான் மற்றும் மும்பை பகுதியில் பங்களாவும் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.